மோட்டோ H40 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வேண்ட வந்து லான்ச் ஆச்சு, H40 அப்புறம் H40 ப்ரோ. H40 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் லான்ச் ஆகலை, பார்த்தீங்கன்னா வந்து H40 மட்டும் தான் வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. பொறுத்த வரைக்கும் வந்து H40 பொறுத்த வரைக்கும் எல்லார் மைண்ட் செட்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இம்ப்ரெஸ் கொடுத்துருக்கு. ஒரு கலர் வேரியண்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு டிசைன் வைஸாக இருக்கட்டும், அது கூட பார்த்திங்கன்னா IP68 ரேட்டிங் கொடுக்குறாங்க. அது கூட வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸோட ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அதுவே வந்து ஒரு சக்ஸஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோட H40 NEO ஒரு மிட்ரேஞ்சுக்கான ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இந்த H40 இந்த H40 NEO எப்படி என்ன தான் இவங்க மேஜராக இவங்க டிஃபரெண்ட் காட்டுக்கிறாங்கன்ட்டு இந்த வீடியோ பார்த்துலாம். மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் அவங்க மில்லியன் டெக். நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுல ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் மோட்டோட H40 பார்த்தீங்கன்னா வந்து 6.55 inch full HD plus 10-bit curved POD panel 144 resolution support ஆகும். அதுலோட பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 402 PPI கொடுத்துருக்காங்க. 1200 nits வரைக்கும் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோட H40 NEO பார்த்தீங்கன்னா வந்து சேம் 6.55 inch full HD plus 10-bit curved POD panel, அது மட்டும் இல்லாமல் 144 resolution கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து HDR10+ support ஆகும். அதுலோட பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 402 PPI தான் கொடுத்துருக்காங்க. 1200 nits வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ H-ல H NEO பார்த்தீங்கன்னா வந்து 1300 nits வரைக்கும் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அவுட் சைட்லாம் போகிற ஒர்க் ஆகும் சொல்ல டிஸ்பிளே கொஞ்சம் கிளியராகவே வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து கிளாஸ் அண்டேட் கூட உங்கள் டிஸ்பிளே கொஞ்சம் கொஞ்சம் பிரைட்டாகவே விசிபிள் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேஜரான டிஃபரன்சேஷன் என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து 1200 nits கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1300 nits கொடுத்துருக்காங்க. அது ஏன்ட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். உங்கள் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும்னா உள்ளாக்கிற ப்ராசஸர் வந்து பெட்டராக இருக்கணும். அந்த வகையில் மோட்டோட H40 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக்கோட டிமென்சிட்டி 8020 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெட்டர் பண்ணுற மாதிரி இந்த ப்ராசஸர் ஒன்றும் இருக்காது, அந்த அளவுக்கு வந்து மோசமாகவும் இருக்காது, ஒரு டீசென்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இந்த ப்ராசஸோட CPU ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா வந்து 2.6 GHz கொடுத்துருக்காங்க. அதே எஃபிஷியன்சி ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா வந்து 2 GHz கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மோட்டோட H40 NEO பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக்கோட அதே தான், அந்த மீடியா டெக்கோட டிமென்சிட்டி 7030 கொடுத்துருக்காங்க. இதோட CPU ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா வந்து 2.5 GHz கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவர் எஃபிஷியன்சியோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா வந்து 2 GHz கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா வந்து DDR4X ரேமேஷன் கொடுத்துருக்காங்க. UFS-ஓட 3.1 ஸ்டோரேஜ் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ரொம்ப மோசமான வெர்ஷன்லாம் கொடுக்கல, இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீசெண்டான வெர்ஷன் தான். இந்த ஃபோனுக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெட்டராக ஃபார்ம் பண்ணணும். மோட்டோவோட எஜ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் ஆகாமல் IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்லையும் வந்து IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1.5 meter டெப்த்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 30 minutes வரைக்கும் வந்து ரெசிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 1.5 meter வாட்டர் டெப்த்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வீடியோ ஃபோட்டோ கூட எடுத்துக்க முடியும். சில பேருக்கு வந்து கேமரானா ரொம்பவே பிடிக்கும், கேமரா தான் வந்து மெயினாக பார்ப்பாங்க. அந்த வகையில் இந்த ஃபோட்டோட H40 பார்த்தீங்கன்னா வந்து பேக்கில் மொத்தம் ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க, வைட் ஆங்கிளும் அல்ட்ரா வைட் ஆங்கிளும். இந்த வைட் ஆங்கிள் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்கு. ஒரு ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா வந்து 1.4 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து 13 MP கொடுத்துருக்காங்க. இதோட ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா வந்து 2.2 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரோட H40 NEO பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கேமரா தான். அந்த ரெண்டு கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 50 MP வந்து மெயின் கேமரா வைட் ஆங்கிள் கேமரா. அதே ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா வந்து 1.8 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 13 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா வந்து 2.2 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. மோட்டோவோட H40 H NEO பார்த்தீங்கன்னா வந்து 0.6 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோக்கல் லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மோட்டோட H40 பார்த்தீங்கன்னா வந்து டுயல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. மோட்டோட H40 NEO பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் LED ஃப்ளாஷ் தான் கொடுத்துருக்காங்க. பேக் முடிஞ்சிச்சு, இப்போ ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்த்துருவோம். மோட்டோட H40 H40 NEO பார்த்தீங்கன்னா வந்து 32 MP வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு கேமராலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா வந்து 2.4 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த விதமான வேரியபிளும் இல்லாமல் இந்த ரெண்டு ஃபோனும் கேமரா பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபோனுக்கும் மெயினான விஷயம்னா பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வந்து மெயினாக இருக்கும். பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் மோட்டோட H40 பார்த்தீங்கன்னா வந்து 4400 mAh பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. 68 ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மோட்டோட H40 NEO பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து 68 ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட ரெண்டுமே கம்பேர் பண்ண சொல்லோ ரெண்டுமே சேமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோட H40 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி பேக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மோட்டோட H40 வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 167 g இருக்குது. அதேமாதிரி மோட்டோட H40 NEO பார்த்தீங்கன்னா வந்து 170 g இருக்குது. இது ஏன் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே சொன்னால் இது ஏன் 1200 nits இது 1300 nits கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 4400 mAh பேட்டரி பார்த்து கொடுத்துருக்காங்க. 1200 nits கொடுத்துருக்காங்க. இது வந்து 5000 mAh பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா 1300 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடேஜாக கொடுக்கல. இந்த ரெண்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து NFS இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத்தோட 5.2 வெர்ஷன் வந்து இந்த ரெண்டு ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து வைஃபை வந்து மோட்டோட H40 பார்த்தீங்கன்னா வந்து வைஃபை 6 கொடுத்துருக்காங்க. மோட்டோட H40 NEO பார்த்தீங்கன்னா வந்து வைஃபையோட 6
6E கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இது லேட்டஸ்ட்டாக வந்து லான்ச் ஆகல, அதனால் பற்றி வந்து விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனில் பற்றி வந்து டோல்பே அடாப்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் பார்த்தாச்சு. இப்போ என்ன தான் இவங்க மேஜராக இவங்க டிஃபரன்ஸ் கட்டுருக்காங்கன்னா, மோட்டோட H40 மோட்டோட H40 ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. H40 பார்த்தீங்கன்னா வந்து 1200 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. H40 பார்த்தீங்கன்னா வந்து 1300 nits கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து மீனிட்டு கூட டிமென்சிட்டி 80-20% கொடுத்துருக்காங்க. H40 நியூவில் பார்த்தீங்கன்னா வந்து 70-30% கொடுத்துருக்காங்க. லைட்டாக வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது, 0.1 அதுமாதிரி 50 Hz தான் வந்து சேஞ்ச் ஆகுது, வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் லைட்டாக வந்து ஃபோக்கல் அந்த மாதிரி இருக்காங்க, வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. பிளாக் ஃபேஸ்ட் லைட் பொறுத்த வரைக்கும் மோட்டோடைய H40 பார்த்தீங்கன்னா டூயல் LED ஃபேஷ் கொடுத்துருக்காங்க. H40 நியூவில் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் LED ஃபேஷ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவும் எந்த சேஞ்ச் கிடையாது, ஒரே சேம் மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பேக்கப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 4000 mAh பேட்டரி பவர் பார்த்தீங்கன்னா வந்து H40 கொடுத்துருக்காங்க. H40 நியூவில் பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதனால பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கலர் வேரியண்ட் சேஞ்ச் ஆகுது. வேற உங்களுக்கு கம்பரிசன் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் வந்து கம்பரிசன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ முடிச்சுருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பை.